ஆக்சிஜன் படுக்கை வசதிகளை பெருக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனை சென்ற அவர் மருத்துவமனை முதல்வர் வள்ளி சத்தியமூர்த்தியிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் நாள்தோறும் சுமார் 35,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்படுவது கவலையளிப்பதாக கூறினார். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவல் முதல் இடமா இருந்துட்டு இருக்குது. இது வேதனைக்குரிய ஒரு விஷயமா வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் கான்டாக்ட் ட்ரேஸ் இருக்கும், எங்கேயாவது பாதிச்சா உடனடியாக அங்கே போய் அந்த வீதி முழுவதும் டெஸ்ட் எடுத்து பரவல் நாங்கள் கண்ட்ரோல் கொண்டாந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 35,000 வந்துடுது. நான் இருக்கும்போது 6,900 தான் உச்சபட்சமாக இருந்தது ஜூன் மாதத்தில். இன்றைக்கு 35,000 நாள்தோறும் வருது. இது ஒரு கவலை அளிக்கிற சமாச்சாரம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 170,000 பேர் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தால் அதில் 35,000 பேருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது கண்டறியப்படுகிறது. தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவுவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி ஆக்சிஜன் படுக்கை வசதிகளை பெருக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இரண்டாவது அலை வேகமாக பழகி கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆக்சிஜன் இன்னைக்கு பற்றாக்குறை அதிகமாக நிலவுகின்றது. இன்னைக்கு அரசு மருத்துவமனையும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கின்றது, தனியார் மருத்துவமனையும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கின்றது. ஆகவே இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை போக்கினாலே இந்த இறப்பு சதவீதத்தை குறைக்கலாம். தமிழ்நாடு அரசு இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்குவதற்கு மத்திய அரசுகளிடமிருந்து தேவையான அளவு ஆக்சிஜனை பெற்று அரசு மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதிமுக ஆட்சியில் மேற்கொண்ட அளவிற்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் தற்போது எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை அதிகப்படுத்தினால் மட்டுமே கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும் என அறிவுறுத்தினார். கொரோனா பரவலை தடுக்கும் விதத்தில் வீடு வீடாக சென்று பரிசோதனை நடத்துவதுடன் காய்ச்சல் முகாம்களை அதிக அளவில் நடத்த வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். 6,900 பேருக்கு இருக்கும்போது 90,000 வரைக்கும் நாங்கள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டோம். இன்றைய தினம் 4 ஒன்றுக்கு 35,000 பேர் பாதிக்கிறாங்க. அப்போ இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இன்னும் கூடுதலாக அதிகமாக எடுக்கணும். 160,000 பேர் எடுக்கிறாங்க, அது போதாது. சுமார் 3,00,000 பேருக்காவது இந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டால் தான் இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும். அதோட பரிசோதனை நிலையம் 267 நான் ஏற்படுத்தினேன். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அரசின் சார்பாக 69, தனியார் சார்பாக 198. அதே பரிசோதனை மையம் தான் இன்னும் இருக்குது. இது போதாது.